இந்தியா இப்போ சொல்ல முடியாத அளவுக்கு மிக மோசமான நிலைமையில இருந்துட்டு இருக்கதா ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்று இப்போ வெளியாகிருக்கு. இந்தியாவானது எந்த அளவுக்கு மோசமான கட்டத்தில் இருக்கு அப்படின்றத பற்றின முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்ன நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலாக பல உலக நாடுகளை கொரோனாவானது ஆட்டி படிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்தியாவில் இப்போ நம்ம யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த கொரோனா மூலமா ஏற்படுற பாதிப்போட எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் மின்னல் வேகத்தில் அதிகரிக்க ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்தியாவில் பல மாநிலங்கள்ல இந்த கொரோனா மூலமா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான ஆக்சிஜன் சப்ளை இல்லாம பல உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு. இதனால இப்போ ஒட்டுமொத்த இந்திய மக்களும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்காங்க. இந்த நிலையில இப்போ இந்தியாவானது சொல்ல முடியாத அளவுக்கு மிக மோசமான நிலைமையில இருந்துட்டு இருக்கதா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி ஒண்ணு இப்ப வெளியாகி இருக்கு. அதுல அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் பல உலக நாடுகள்ல இல்லாத அளவுக்கு இந்தியாவில் ஒரே நாள்ல இந்த கொரோனா மூலமா கிட்டத்தட்ட 313,000 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கதாகவும், இதுக்கு முன்னாடி உலக அளவுல அமெரிக்காவில தான் ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 307,000 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருந்ததா சொல்லியிருக்காங்க. சோ இது மூலமா இப்போ பல உலக நாடுகளை இந்தியாவானது பின்னுக்கு தள்ளி இந்தியாவானது இப்போ ஒரு மிகப்பெரிய மோசமான நிலைமையில இருந்துட்டு இருக்கதா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி ஒன்னு இப்ப வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவில இது வரைக்கும் சுமார் 15 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த கொரோனா மூலமா பாதிக்கப்பட்டிருக்கதாகவும், அதுல குறிப்பா சுமார் 180,000 மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்கதா இன்னொரு மோசமான செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. மேலும் இந்த மோசமான நிலைமையானது இப்படியே தொடர்ந்தா கண்டிப்பா இந்தியாவானது யாராலையுமே காப்பாற்ற முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படும் அப்படின்ற மாதிரியும் எச்சரிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்தியாவில் பல மாநிலங்கள்ல ஆக்சிஜன் பற்றாக்குறையால பல உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு. மேலும் இதனால இப்போ ஒட்டுமொத்த இந்திய மக்களும் ஒரு மிகப்பெரிய சோகத்துக்கும் அதிகமான அதிர்ச்சிக்கும் உள்ளாயிருக்காங்க. இதை தொடர்ந்து இப்போ இந்த ஒரு மோசமான சூழ்நிலையில இருந்து ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு மக்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரியும், குறிப்பா மக்கள் எல்லாருமே இனி வரப்போற நாட்கள்ல ரொம்பவே எச்சரிக்கையோட இருந்தா மட்டும்தான் இந்த ஒரு மோசமான நிலைமையில இருந்து மீண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இவங்க இப்ப வெளியிட்டு இருக்க இந்த ஒரு அதிர்ச்சியான செய்தியை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.